நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். LPL ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடர் 2024 ஆண்டுக்கான தொடர் கண்டி பல்லைகளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இன்றைய தினம் கோலாகலமாக ஆரம்பமாகவிருக்கின்றது. இன்றைய தினம் கண்டி ஃபால்கான்ஸ் மற்றும் தம்புள்ளை சிக்ஸர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி முதலாவது போட்டியாக நடைபெறவிருக்கின்றது. நாளைய தினம் மாலை 3 மணிக்கு இடம்பெறப் போகின்ற போட்டி கோல் மாவல்ஸ் மற்றும் ஜெஃப்னா கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. அதேபோன்று நாளைய தினம் இரவு பொழுதில் நடைபெறப் போகின்ற போட்டி கண்டி ஃபால்கான்ஸ் மற்றும் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியாகவும் நடைபெறப் போகின்றது. இன்றைய தினம் திங்கட்கிழமை, நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை மற்றும் நாளை மறுதினம் புதன்கிழமை ஆகிய தினங்களில் 5 போட்டிகள் கண்டி பல்லைகளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவிருக்கின்றது. வியாழக்கிழமை ஓய்வு, மீண்டும் வெள்ளிக்கிழமை தம்புள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் மிகுதி போட்டிகள், அதன் பின்னர் கொழும்பில் போட்டிகள் என்று நடைபெறவிருக்கின்றன. 2024 போட்டி தொடரானது கொஞ்சம் அதிகமாகவே விறுவிறுப்பாக எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டியாகவும் அமைந்திருக்கின்றது. அணிகளில் மாற்றம், அணி முகாமைத்துவங்களில் மாற்றம், தலைமை பொறுப்புகளில் மாற்றம், பல அணிகளில் வீரர்களின் மாற்றங்கள் என்று இம்முறை 5 அணிகளும் சமபலம் கொண்ட அணிகளாக இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. கண்டியில் 6:15 ஆரம்ப நிகழ்வோடு இந்த தொடரானது ஆரம்பமாகின்றது. 7:30 தினமும் போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. உண்மையில் கண்டி பல்லைகளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஏராளமான பார்வையாளர்கள் போட்டிகளை பார்வையிடுவதற்கு வருகை தருவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாகவும் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. எனவே இம்முறை தொடரானது கடந்த முறையிலும் பார்க்க நிச்சயமாக விறுவிறுப்பாக இடம்பெறப் போகின்றது என்பது எங்களுக்கு தெளிவாக தென்படுகின்றது. 3 மைதானங்களிலும் போட்டிகள் நடைபெறப் போகின்றன. வீரர்கள் மாறியிருக்கின்றார்கள். எனவே புதிய அணிகள், புதிய தலைமை பொறுப்பு, சுவாரஸ்யமான போட்டித் தொடராக இருக்கப் போகின்றது என்பது எல்லோரும் எதிர்பார்க்கின்ற விடயமாகவும் அமைந்திருக்கின்றது. வி மீடியாவின் ஊடாக நாங்களும் விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விடயங்களை, சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு தருவதற்காக தயாராக இருக்கின்றோம், காத்திருக்கின்றோம் என்பதையும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம், சொல்லி வைத்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் நடைபெறப் போகின்ற போட்டியை பொறுத்தவரையில் அணி வீரர்கள் எவ்வாறு அமையப் போகின்றார்கள், விளையாடப் போகின்றார்கள் என்பது போட்டிகள் ஆரம்பித்ததும் தான் ஓரளவுங்களுக்கு தெரியும். 4 வெளிநாட்டு வீரர்கள் விளையாடுவது கட்டாயம், 23 வயதுக்குட்பட்ட ஒரு வீரர் விளையாடுவது கட்டாயம் என்கின்ற அடிப்படையில் அணிகள் தெரிவு செய்யப்பட போகின்றன. கண்டியை பொறுத்தவரையில் வனிது ஹசரங்க, அகா சல்மான், சம்சு அசான், சமு அசான், அசாம்கான், அஸ்வின் பண்டார, துஷ்மந்த் சமீர, தினேஷ் சந்திமால், சத்ரங்க டிசில்வா, ஆண்ட்ரூ ஃபிளேச்சர், சமத் கோமஸ், திமுத் கதாரண், அஞ்சலோ மேத்யூஸ், கயல் மயர்ஸ், ரமேஷ் மெண்டிஸ், கமிந்து மெண்டிஸ், முகமது அலி, முகமது ஹஸ்னைன், கவிந்து பத்ரன், கசூன் ரஜித், பவன் ரத்நாயக், லக்ஷன் சந்தகான், தசூன் ஷானுக ஆகியோர் விளையாடப் போகின்றார்கள். தம்புள்ளை சிக்ஸர்ஸ் அணி இம்முறை கடந்த முறையிலும் பார்க்க பலமாக களமிறங்குகின்றார்கள். அகில தனஞ்சயன், சோனால் தினேஷன், வனிது பெர்னாண்டோ, நுவான் பிரதீப், ருஷாந்திர கமகே, அஷேல குணரத்னம் மற்றும் சந்தோஷ் குணதிலக, தனுஷ்க குணதிலக, ஹைதர் அலி, ஹசதுல்லா சசாரி, துஷான் ஹேமந்த், இப்ராஹிம் ஜர்தான், இப்திகார் அகமது, லஹிருதார, மிதுன் ஜெயவிக்ரம, பிரவீன் ஜெயவிக்ரம, கரீம் ஜனட், சொஹாண்டி லிவேரா, தில்ஷான் மதுசங்க, லஹிரு மதுசங்க, முஸ்தபா இசூர் ரஹ்மான், ரமேஷ் சில்வா, அயன ஸ்ரீவர்தன, நுவான் துஷார ஆகியோர் இம்முறை 2 அணியிலும் இடம் பிடித்திருக்கின்றார்கள். இவர்களில் இருந்து விளையாடப் போகின்ற 15 பேர் தெரிவு செய்யப்படுவார்கள். அதில் இருந்து யார் 11 பேராக விளையாடப் போகின்றார்கள் என்பது பற்றிய விவரங்கள் போட்டி ஆரம்பமாகின்ற வேளையில் தெரியும். போட்டி நிறைவடைந்ததும் இன்றைய போட்டி பற்றிய முழுமையான விவரங்களையும் கூட நாங்கள் உங்களுக்கு தருவதற்கும் தயாராக இருக்கின்றோம். VMedianews.com என்ற எங்களை இணையத்துக்கு வாருங்கள். அங்கே முழுமையான தகவல்கள், போட்டியின் நாணய சுழற்சி விவரங்கள், யார் யார் விளையாடப் போகின்றார்கள் என்பது பற்றிய விவரங்கள், போட்டியின் போதான ஸ்கோர் விவரங்கள், இப்படி சகல விடயங்களையும் அறிந்து கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு சொல்லி வைத்துக் கொள்கின்றேன், ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். தொடர்ந்து VMedia-வோடு இணைந்திருங்கள். VMedianews.com எங்களுடைய இணையதளத்தின் பக்கம், என்னுடைய யூடியூப் பக்கத்தினூடாக, எமது யூடியூப் பக்கத்தினூடாகவும் நாங்கள் விடயங்களை தருகின்றோம். VMedianews என்ற எங்களுடைய இணையத்திற்கு வாருங்கள், யூடியூப் பக்கத்திற்கு வாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள் என்பதையும் உங்களுக்கு அன்பாக சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். கண்டி பல்லைகளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த முறை LPL-இன் பொழுது நான் அவ்வளவு குளிர் இல்லாமல் இருக்கின்றது என்ற விடயங்களை சொல்லியிருந்தேன். ஆனாலே இம்முறை உள்ளது குளிரான காலநிலை ஒன்று காணப்படுகின்றது, சிறப்பான வானிலை இருக்கின்றது. கடந்த 2-3 தினங்களாக இங்கே மழை பெய்யவில்லை, எனவே மழைக்கான வாய்ப்புகளும் குறைவாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. போட்டியினை நேரடியாக வந்து பாருங்கள், லங்கா பிரீமியர் லீக் போட்டி தொடரை ரசியுங்கள். இது உங்களுக்கு ஒரு சிறந்த நல்லதொரு உதாரணமாகவும் நல்லதொரு அனுபவத்தினையும் தரக்கூடியதாக அமையும் என்பதை உங்களுக்கு சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.